கேங்க கூட்டிட்டு வரவன் கேங்ஸ்டர் ஒத்தையா வரவன் மான்ஸ்டர். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வராஸ் கேமிங் அப்டேட் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பசைடி V3.7 வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆஃப் ரோடு ஹில் ஸ்டேஷன் மேப் மோடு வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் தமிழ்நிலையே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த மேப் மோடு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து நான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ Ets2 லெவலில் வந்து கூட சொல்லலாம். ஸோ ஹை கிராஃபிக்ஸ், ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த மேப் மோடு வந்து பார்த்திங்கன்னா இதில் போய் டவுன்லோட் பண்ணுறது. ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி இம்போர்ட் பண்ணி பசைடி V3.7 இந்த கேம் பஸ் சிமுலேட்டர் எப்படி கொண்டு வருது, ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மேப் மோடோட ஃபுல் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் இருக்கும், அதையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். புதுசாக யாராச்சும் ஃபஸ்ட் டைமாக இந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேப் மோட் வந்து எப்படி இம்போர்ட் பண்ணி எப்படி பஸ்ஸில் V3.7 எப்படி கொண்டு வரது பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இந்த மேப் மோட் வந்து எதில் போய் டவுன்லோட் பண்ணுறது, ஸோ எப்படி வந்து டவுன்லோட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறது, ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் தெரியும் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் மேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து நான் மார்க் பண்ணி காட்டுறேன். இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் வந்து சொல்லுவேன் ஸோ எப்படி வந்து மேப் வந்து டவுன்லோட் பண்ணுறதுன்னு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம், அதெல்லாம் நீங்கள் வந்து கவனம் பாருங்கள். ஸோ ஸ்கிப்னா பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் மேனேஜர்னு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ மோடு ஆஃப் ரோடு ஆலியன் ஜிஎம்பி பசைடி மோட்னு இருக்குது. ஸோ மோடு ஆஃப் ரோடு ஆலியன் ஜிஎம்பின்னு இருக்குது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து மார்க் பண்ணி காட்டுறேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணி இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி ஃப்ரீன்னு ஆப்ஷன் வந்து கேட்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ இல்லாட்டி யூஸ் பண்ணி நம்ம வந்து சூஸ் பண்ணிப்போம். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு பட்டன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் இருக்கும், ப்ளேன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே அவங்களே மேலே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மோடு மேப் ஆஃப் ரோடுன்னு இருக்குது. ஸோ மேலே வந்துருச்சு. இப்போ வந்தோம்னா ப்ளேன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி ப்ளே கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஸோ இதான் வந்து ஸ்டார்டிங் ப்ளேஸ் நினைக்கிறேன். ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த ப்ளேஸ் ஒரு ஹில் ஸ்டேஷன் கூட சொல்லலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ட்ரக் மோட் வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ ஒரு பெரிய மோடு அந்த மாதிரி பஸ் மோட்னால பார்த்திங்கன்னா ஹில் ஸ்டேஷன்லாம் சரி வராதுல. ஸோ அதனால தான் ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில டிராஃபிக் மோட் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைட்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரூட் போகுது, அங்கே தான் நம்ம வந்து போக போகிறோம். ஸோ ஆஃப் ரோடு மேப் தான், வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா ஹில்ஸில் வந்து கொடுத்துருங்க. இன்னும் செமையாகவே இருக்க போகுது. இந்த சைடில் இருக்கிற இந்த ட்ரீஸு, ஸோ அந்த கிராஃபிக்ஸில் பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணி வேறு லெவலில் இருக்குது. ஸோ HD கூட சொல்லலாம். ஸோ வேறு லெவலில் வந்துன்னா கொடுத்துருங்க. ஸோ இந்த சைடில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரிவர் தான் இருக்குது. ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த சைடை வந்து போனாலே பார்த்திங்கன்னா அந்த ரிவர் தான். ஸோ ட்ரக் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்கிப்னா பாருங்கள். ஸோ வேறு லெவலுக்கு. ஸோ இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா ட்ரக் மோட் வந்து பார்த்திங்கன்னா அதாச்சும் ஒரு உட்டன் பிரிட்ஜு, ஸோ அந்த மாதிரி கொடுத்தா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ வேறு லெவலில் இருக்கு. ஸோ இந்த வியூலாம் பார்த்திங்கன்னா நேச்சுரல் சீனரி மாதிரி, ஸோ அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஸோ வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன். ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஜெமினி கோச்சு, ஸோ அந்த மாதிரி ஒரு பஸ் மோடில் இங்கே வந்து எடுத்து போனால் அது ஆபத்து தான் நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் ஒரு ட்ரக் மோடு, ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எடுத்துப்போங்க. ஸோ ஈவன் கார் ரேஸ் அந்த மாதிரி மோடு கூட எடுத்து போகலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருவி மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வியூவும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஸ்கீமெல்லாம் பாருங்கள். ஸோ டேங்கர் மோடில் எடுத்துருந்தா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா லடாக் ஹில்ஸ் டேஞ்சரஸ் மேப் மோட் 100 கிலோமீட்டர்னு பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். ஸோ அது உண்மையிலே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸ் மேப் மோடு வந்து நீங்கள் வந்து பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னென்ன தெரியல. ஸோ அந்த வீடியோ லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் வாட்ச் பண்ணாமல்னா மறக்காமல் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். ஸோ வேறு லெவலில் இருக்கும். ஸோ அது முடிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 50 மினிட்ஸ் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மேப் மோட் பற்றி சொல்லலாம். இதுவும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ என்னென்ன பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹில் ஸ்டேஷன்ஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் கிராஃபிக்ஸில் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்டிங் ப்ளேஸ் வந்து வந்துட்டோம். ஸோ நீங்கள் ஸ்கிப்பனாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். ஸோ எண்டிங் ப்ளேஸில் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதே ஒரு கேவுக்குள்ளார தான் போகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துருங்க. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில மோடு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் மோட் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஸோ இந்த மோடு அந்த கேரளா மோடு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க.
ஸோ ஓகே ஸோ இங்கே வந்து லொக்கேட்டிங் பிளேஸ் அதாவது இந்த எண்டிங் பிளேஸ் வந்து இருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரீச் பண்ணிடலாம். ஸோ ஓகே வாங்க இந்த மேப் மோட் வந்து இப்படி டவுன்லோட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் நான் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் நான் வந்து கொடுத்துருப்பேன். நியூ ஆஃப் ரோடு ஹில் ஸ்டேஷன் மேப் மோடு ரிலீஸ் ஃபார் பஸ்ஐடி V3.7 லைக் ETS2 டவுன்லோட் நோ மோடு லிங்க்னு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு வீடியோ வந்து ஓப்பன் ஆகும். அந்த வீடியோ கீழே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் ஸ்கால் பண்ணி பாருங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மோடு மேப்பு ஜெல் நாஜாக்னு இருக்குது. ஸோ லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. HTTPS கேராபிட்னு இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துருப்பேங்கிறேன் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லிங்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்க கைஸ், நான் வந்து நான் மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த லிங்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை யூ ஆர் நாட் யர் ரோபோட்னு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருங்க, அதில் நம்ம வந்து டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துப்போம். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கீழே வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் நவுன்னு இருக்குது. ஸோ அது கீழே வந்து பார்த்திங்கன்னா கிளிக் ஹர் டு கண்டினியூன்னு இருக்குது, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா யுவர் லிங்க் இஸ் ஆல்மோஸ்ட் ரெடினு வந்துருச்சு. ஸோ அது கீழே வந்து பார்த்திங்கன்னா கெட்டிங் லிங்க்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கெட் லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கெட் லிங்க் ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா டக்கு நீங்கள் வந்து பேக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து வந்துருச்சு. ஸோ ஏன் வந்து பார்த்திங்கன்னா பேக் மட்டன் வந்து டக்குன்னு கிளிக் பண்ணு பார்த்திங்கன்னா ஒரு சில ஆட் வரும். ஸோ அதனால தான் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோடு மேப் ஆஃப் ரோடு ஆலியன் GMPன்னு இருக்குது வந்துருச்சு. ஸோ 10.2 MB தான், இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் கிளிக் பண்ணாலும் பார்த்திங்கன்னா ஓகே தான். ஸோ இவர் டவுன்லோடிங் ஸ்டார்டிங்னு வந்துருச்சு. ஸோ ஓகே, ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணால் பார்த்திங்கன்னா மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் வரும் மோடு மேப் ஆஃப் ரோடு ஆலியன் GMPன்னு இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம், அதான் அவைன் இருக்குது. ஓகே கே, ஸோ இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஸோ ஜியர்கர் ஆப்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஏற்றணும். நான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன் பண்ணலாம். இல்லாட்டி ப்ளே ஸ்டோரில் மாபெல்லாம் இருக்குது, அதில் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜியர்கர் ஆப்பை அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்க, மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கால் பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஸோ மோடு மேப் ஆஃப் ரோடு ஆலியன் GMPன்னு இருக்குது. ஸோ 10.19 MB தான் மோடு மேப் ஆஃப் ரோடு ஆலியன் GMPன்னு இருக்குது. நான் வந்து நான் மார்க் பண்ணி காட்டுறேன் ஆஃப் ரோடு ஆலியன் GMP. இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஹியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் இருக்கும். பேப்பர் ஃபைலில் மோடு ஆஃப் ரோடு ஆலியன் GMP பஸ்ஐடி மோட்னு இருக்குது. ஸோ எப்படி வந்து இம்போர்ட் பண்ணுறது, இந்த மேப் வந்து எப்படி இம்போர்ட் பண்ணி பஸ்ஐடி V3.7 பஸ்ஸிமிலேட்டர் எப்படி கொண்டு வருதுங்கிறது இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்தால் தெரியும். அதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. RS கேமிங் அப்டேட்ஸ் இருக்கும், அதில் போய் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஆன்ல வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.